உடம்ப கண்டதுண்டமா வெட்டி உப்பு கொண்ட போட்டுருவேன். ஏண்டி இந்த குருவம்மா அறுபாடுபட்டு கஷ்டப்பட்டு கோழி வளப்பா, அத மக்களையா திருடி வாய்க்கு ருசியா திங்க சொல்லுதோ? அந்த வாய கிழிச்சா இந்த வெள்ளை மாவுன்னு வெறும் சிரிக்கலடி. நீ ஒருத்திதான் அறுபதுக்கு கோழி வளர்க்கிறியா? அடுத்த வீட்டுல அம்மி நகர்தான் அடுப்பு நகர்தான் வேவு பாக்குற கழுத, என் வீட்டுல கொதிக்கிற குழம்பு ஊமூக்க தொலைச்சா அதுக்கேண்டி உமரை குடிச்சுக்கிட்டு சண்டைக்கு வர சக்காளத்தி? சக்காளத்தியா என்ன சொன்ன? அடியே சந்தி சிரிச்சவள, மரியாதையா பேசு. மகளி பூத்துரு, உன்னை பத்தி ஊர்ல கேட்டு பாருடி. ஈயத்த பார்த்து எழுச்சுதான் பித்தள. புருஷன் போனதுல இருந்து பேருக்கு ஒரு பொட்டி கடைய வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யறன்னு எனக்கு தெரியாதாடி. அடியாடி அடிய அடியே நாக்கு அடக்கி பேசு, அறுத்து புடவை அறுத்து. ஆமா அடியே, மந்திரிக்கிறேன் மந்திரிக்கிறேன்னு சொல்லி ஊர் பயிர்களை எல்லாம் சம்பாடுபட்டு சந்தையில போய் 8 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த அந்த வெள்ளை கோழிய கொஞ்சம் கூட பிடிக்கல போ. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லத்தே, ஊர்ல இருந்து எங்க வீட்டுக்காரர் கடுதாசி போட்டிருக்காரு. இத சொல்றதுக்காக தெக்கு கோடியில இருந்து வடக்கு கோடி வரைக்கும் வந்தியாக்கா? என்ன பண்றது, இந்த ஊர்ல 4 எழுத்து நல்லா படிச்சதே மயில் உறுத்தித்தானே. மயிலு, இத கொஞ்சம் படிச்சு காட்டுமா? இவள படிக்க வச்சதுக்கு இது ஒண்ணுதான் நான் கண்ட பல. அடியே அவளுக்கு படிச்சு சொல்லுடி. இந்த வீட்டுல ஒண்ணுன்னா அவன காணாம போகுது. இந்த கோழியா அது இருக்கேன் மருமவனே. ஏண்டா இந்த இளவரசு கோழி எங்கடா இருந்துச்சு? வயகாட்டு பக்கத்துல எரமேட்டு ஏத்தத்துல ஜம்மமா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. பின்னாடியே போய் லவக்கன் முடிஞ்சாருந்து. ஐயோ, எதிர்த்து விட்டு வெள்ளையம்மாதான் அதை திருடி விட்டான்னு அவளை ஏட கூடாம பேசி விட்டதே. விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா என் மயக்க ஆஞ்சு விடுவாள் ஆஞ்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏய் உள்ள போய் மயிலோட மை பாட்டில் எடுத்துட்டு வா. போடா. எங்க இருக்கு? உள்ள மேசமல்ல இருக்கு, எடுத்துட்டு வா. போடா. பெரிய பசாரியாச்சு, தெரிஞ்சா நான் நேரம் கிழிச்சு விடுவாளே. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி இங்க மனப்பாடும் கோழி பெறா. மழை வந்தா வெள்ள கோழியும் தெரிஞ்சு போயிடு. ஏண்டா சப்பானே, இந்த ஊர்லயே நம்ம பரட்டன்ன ஒருத்தருக்கு தானே தேய்ச்சி விடுற. அழுப்பிடு, நாட்டாம வீட்டு எருமை பண்ண வீட்டு கண்ணு குட்டி இடத்துக்கு ராதான்னு தேடி விடுற. அப்போ பரட்டையே எருமைன்ற? அப்படியாடா. எருமை தான் பேசாத, நீ தான் பேசுறிய. சந்திக்கு போன காசு விடு. ஏய் என்னடா அவசரம், அள்ளரை தேடா. எம்பிட்டு நேரமா தேய்க்கிறேன், சந்திக்கு போன ஆத்த வையும் காசு விடு. ஆமா, குருவம்மாளுக்கு எல்லா வேலைக்கும் நீ தான் துணையாம இது எப்படி இருக்கு? ஆனா பின் இந்த ஊர்ல ஜோர் ஓட்டு வேட்டியும் சட்டையும் ஆள் உடுக்குறா, நீயா உடுக்குற? ஓஹோ, பாவம் குருவம்மா, ஆம்பளை இல்லாத வீடு, துணைக்கு இவனை வச்சிருக்கா போதிருக்கு. ஆமா, ஆத்தாவுக்கு மேல கொல்ல ஆசை, எங்க சுத்தினாலும் ரவிக்கு வீட்டுக்கு படுக்க வரலன்னா வையி. இது எப்படி இருக்கா? டே டே டே
தந்துக்கு போனா ஆத்தா வையும் காசு கொடு. டேய் இருடா, வீட்டுக்கு போலேன்னு ஆத்தா வையும் அப்புறம் நான் சந்திக்கு போன ஆத்தா வையும் காசை கொடு. அப்போ மீதிய வந்து சொல்றியா? சந்தைக்கு போன ஆட்டம் காதை கூடு. ஐயா பரட்ட, அவன் அழ ஆரம்பிச்சுட்டான். இனி அவன் வாயிலிருந்து வேற வார்த்தை வராது. சீக்கிரமா காசு கொடுத்தனு. சந்தைக்கு போன ஆட்டம் காதை கூடு. ஆட்டம் சந்தைக்கு போன கா. ஆத்தா என்னடா வயல விட இந்த ஆத்தா என்ன வெத்தலைய? நீ மயில எனக்கு கட்டு கொடுக்க மாட்டேன், வேலை வாங்கத்தான் சும்மா மறுவானேன்னு கூப்பிடுறேன். வெள்ளையம்மா சொல்லிச்சு. அபகரக்கட தெரிஞ்சிருக்கி. நீ வாடா, என் ஆசை வரும்போ. யாரு எது போசமாவ? ஆமாத்தே. எதுக்கு வர ஆள் கூட தெரியாம பேசாம போறிய? என்ன பாக்கப்பட்டு போறிய? போற இடத்துல சண்டை செத்துரு இல்லாம ஒழுங்காயிரு. போடி மர்மவனே, இது யாரு தெரியுதா? நம்ம களவாய மக போசம்மா கடலை வாங்கி தின்னு காசு கொடுக்காம போறா, இப்ப பாக்கப்பட்டு போறாடா. நல்லா இருந்தா சரிதே. பசுமலைதானா கிழக்க பள்ளி கூடந்தானா ஐக்கோடு தானா சடிசு சொன்னபடிதானா? To watch more, log on to www.rajshreetamil.com.